ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஆகக்கூடிய, ஒரு கம்பெனியில் அரேஸ் பண்ணக்கூடிய கேபிட்டலுக்கு ஓவராலாக ஆகக்கூடிய காஸ்ட் தான் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ அந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி ஓவராலாக மொத்தம் வெயிட்டேஜையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதை நம்ம ஓவரால் காஸ்ட் ஆர் காம்போசிட் காஸ்ட்னு சொல்லலாம். இதை நம்ம கேஓ அப்படின்னு டினோட் பண்ணலாம். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து நம்ம கேஓ அப்படின்னு டினோட் பண்ணலாம். அண்ட் அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை நம்ம ரெண்டு வேல்யூவில் டிட்டர்மின் பண்ணலாம். என்னென்னா, ஒன்று மார்க்கெட் வேல்யூ, இன்னொன்று புக் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூன்றது அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட அந்த வேல்யூ வச்சு நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். அண்ட் புக் வேல்யூன்றது ஷேருக்கு புக்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன்க்ரீஸ் இன் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், டிக்ரீஸ் இன் வேல்யூவேஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன் ரிஸ்க். இது என்னன்னா, நம்ம காஸ்ட் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் கம்மியாகும். ஏன்னா அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக கேபிட்டல் மேலே நிறைய காஸ்ட்டு எக்ஸ்பென்ஸை செலவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி செலவு பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு கம்பெனியோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, அதாவது ஓவரால் ஈல்டிங் 10% இருக்குன்னா, அதில் அதோட கேபிட்டல் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 8% ஆயிருக்கு. ஸோ அவங்க 10%ல 8% மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2% வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதாவது அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ருபீஸ்க்கும் அவங்களுக்கு 2% ப்ராஃபிட் கிடைக்குது. அதுவே அவங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%ஆக இருந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 15%ஆக இருந்தால், அவங்களுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ருபீஸ் மேலேயும் 5% லாஸ் கிடைக்குது, லாஸ் ஆகுது. ஸோ ஒரு கம்பெனி ஒரு நியூ ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ரேட் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட அதிகமான ரிட்டர்ன் கிடைச்சா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வேல்யூவேஷன் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா லாஸஸ் ஏற்படும். இம்பார்ட்டண்ட் ஆர் யூசஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் அஸ் கட் ஆஃப் ரேட். இப்போ நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் கம்பெனி இந்த ரேட்டை வந்து கட் ஆஃப் ரேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் கிடைக்கக்கூடிய கேஷ்க்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அண்ட் இதை நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு இயருக்கும் நம்ம கிடைக்கிற ஈல்டிங்கில் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ரெப்ரசன்ட் த மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இது வந்து இதுதான் மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் விச் வாஸ் எக்ஸ்பெக்டட் பை த கம்பெனி ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து நம்ம இந்த ரேட்டை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மினிமம் ரேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதை விட கம்மியாக கிடைச்சதுன்னா அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராஜெக்ட்டை டேக் ஓவர் பண்ணுறதுல நோ ப்ராஃபிட் அண்டு லாஸில் தான் முடியும். நெக்ஸ்ட் யூஸ்ட் இன் எக்கனாமிக் வேல்யூ ஆடட் கால்குலேஷன். ஸோ இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்ம எக்கனாமிக் வேல்யூ ஆடட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எக்கனாமிக் வேல்யூ ஆடட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன்ல இருந்து நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை ப்ராஃபிட் ஆர் லாஸ், இது எதனா கிடைக்கலாம். ஸோ நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் எக்கனாமிக் வேல்யூ ஆடட். ஸோ இங்கே நம்ம ப்ராஃபிட் கிடைச்சா நம்ம எக்கனாமிக்கில் வேல்யூ ஆட் ஆகும், அண்ட் லாஸ் கிடைச்சா நம்மளுக்கு எக்கனாமிக் ஷேரோட ப்ரைஸ் நம்மளுக்கு குறையும். இப்போ நம்ம மீனிங் பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூசஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு வேல்யூவில் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் என்னென்ன வேல்யூனா புக் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம மார்க்கெட் வேல்யூடைய லிமிடேஷன்ஸ் பார்த்துடலாம். அது என்னென்னா, மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, டெய்லி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அப்படி ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேட்னால நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் என்றைக்குமே மார்க்கெட் வேல்யூ தான் அப்ரோச் பண்ணுவார், ஏன்னா அதில் தான் அவருக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். அதில் என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் புக் வேல்யூ அப்ரோச். புக் வேல்யூவில் அப்ரோச் பண்ணுறதுனா, புக் வேல்யூவில் கல்குலேட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம புக் வேல்யூவில் கன்சிடர் பண்ணுறது எப்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ பாருங்கள், அசியூம் எ ஃபிரம் இஷ்யூடு கேபிட்டல் அட் ருபீஸ் 10 per share 5 years back. ஒரு கம்பெனி வந்து ருபீஸ் 10 per share என்ற ரேட்டில் 5 years back 5 வருஷத்துக்கு முன்னாடி ஷேரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த இஷ்யூ பண்ண ஷேரோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ருபீஸ் 30 முப்பது ரூபா அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ருபீஸ் 18. மார்க்கெட் ரெக்கவரி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 20%. ஸோ மார்க்கெட் ப்ரைஸை விட புக் வேல்யூ வந்து குறைவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் ஒரு நியூ இன்வெஸ்டர் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. ஹி பை ஷேர் அட் ருபீஸ் 30, இந்த கேஸே எடுத்துப்போம். ஸோ அவர் ருபீஸ் 30 ப்ரைஸ்க்கு ஒரு ஷேரை வாங்கியிருப்பார். இஃப் ரிட்டர்ன் ஆன் புக் வேல்யூ, தென் அவங்க புக் வேல்யூ மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஸோ 18%ல 20% தருவாங்க. ஸோ 18ல 20% 3.6 ருபீஸ். ஸோ அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண 30 ருபீஸ்க்கு 3.6 ருபீஸ் தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவல் ரிட்டர்ன் ரேட் என்னன்னு, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரேட் என்னன்னு அவர் கண்டுபிடிக்கணும்னா, அவர் 30ல 3.6 என்ன பர்சன்டேஜ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 3.6 × 30 × 100 = 12%. ஸோ அவங்க மார்க்கெட்டில் ரெக்வர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், மினிமம் ரெக்வர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஆனால் அவர் கிடைச்சிருக்குது வெறும் 12 ருபீஸ் தான். ஏன்னா புக் வேல்யூ மேலே அவங்க வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் கண்டுபிடிச்சதுனால நம்மளுக்கு 12% தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக கிடைக்க வேண்டியது 20% கிடைச்சிருக்கணும், பட் 12% தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி குறையிறனால இங்கே இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மேலே ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பாருங்கள். நெக்ஸ்ட், மார்க்கெட் ரிட்டர்ன் ரேட் பார்த்தீங்கன்னா 20%, பட் அவங்க கரண்ட் ரிட்டர்ன் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12% தான் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 20%ஓட 12% கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அவங்க இருக்கிற அந்த அவங்களுடைய செக்யூரிட்டிஸை ருபீஸ் 30 ப்ரைஸ்க்கு விற்றுட்டு வேறு ஒரு செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணி எது அவங்களுக்கு கரெக்டான மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போயிடுவாங்க. ஸோ அப்படி போனால் கம்பெனியோட ஷேர்ஸ் குறையுன்றதுனால அவங்க கம்பெனிஸ் எப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸ் மேலே தான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அசம்ஷன் கூட சிங்க் பண்ணி பார்ப்போம் இந்த பெனிஃபிட்ஸை. எவாலியூட் ப்ராஃபிட்டபிலிட்டி, நம்ம மார்க்கெட் வேல்யூவில் ஒரு இன்வெஸ்டர் தன்னுடைய மார்க்கெட் ப்ரைஸை வச்சு அவருடைய ப்ராஃபிட்டை எவாலியூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவில் வந்து கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ரிட்டர்ன்ஸை விட அவருக்கு மார்க்கெட் வேல்யூவில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்ப்பார். ஸோ அவருக்கு மார்க்கெட் வேல்யூ தான் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸை கன்சிடர் பண்ணுறனால மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெட்டரான மெத்தட்ன்றனால எல்லா கம்பெனியும் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னென்னு பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ், லிமிட்டேஷன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். மார்க்கெட் வேல்யூ பண்ணால் என்ன பெனிஃபிட், புக் வேல்யூ பண்ணால் என்ன பெனிஃபிட்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு ஒரு சம் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் கார்த்திக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.